எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவங்க அவங்களோட புனித தலங்களுக்கு யாத்திரை போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. எல்லா தலங்களுக்கும் அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு மதத்துக்குள்ளவும் சில புனித தலங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் உண்டு. சமய தலைவர்கள் வாழ்ந்த இடங்கள் பிரசித்தி பெற்ற யாத்திரை தலங்களாக கருதப்படுது. இது தவிர சில இடங்களுக்கு யாத்திரை போகிறது மத கடமையாகவும் கூட இருக்கு. மெக்கா மெதினான போற ஹஜ் யாத்திரை முஸ்லிம்ஸ்க்கு ஒரு கடமை. வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இருக்கு. உலகம் எங்கும் வருஷா வருஷம் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஹஜ் யாத்திரையை மேற்கொள்றாங்க. அல்லாஹ் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படிங்கிற அந்த கருத்தை வெளிப்படுத்த இந்த யாத்திரைகள் பெரும்பாலும் ஒரே மாதிரி வெள்ள சட்டையும் செருப்பும் போட்டிருப்பாங்க. இந்தியாவிலேருந்து ஹஜ் யாத்திரை போகிறதுக்கான ஏற்பாடு செய்ய இந்திய ஹஜ் கமிட்டி அப்படின்னு ஒரு அமைப்பே இருக்கு. இந்தியாவில் சூஃபி ஞானிகள் அடக்கம் செஞ்ச இடத்துக்கு தர்கான்னு பேர். இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மதத்தினரும் தர்காவில் வழிபடுறாங்க. உடல்நல பிரச்சனை, மனநல பிரச்சனைன்னு பாதிக்கப்பட்டவங்க நலம் பெறறதுக்கு பெரும்பாலும் தர்காவுக்கு போவாங்க. ராஜஸ்தானில் இருக்கிற அஜ்மீர் தர்காவுக்கு பாகிஸ்தான்லேருந்து மக்கள் வருவாங்க. நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற நாகூர் தர்காவுக்கும் தர்மபுரி பக்கத்தில் இருக்கிற தோப்பூர் தர்காவுக்கும் கேரளா கர்நாடகா ஆந்திராலேருந்தெல்லாம் யாத்திரைகள் வருவாங்க. கிறிஸ்துவ யாத்திரைகள் ஆரம்பத்தில் பொதுவாக இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து சிலுவையில் அறியப்பட்டு உயிர் தெழுந்த இடங்களோட தொடர்பு இருந்த இடங்களுக்கு தான் போனாங்க. அதனால கிபி 4வது நூற்றாண்டுலேருந்து கிறிஸ்து பிறந்த ஜெருசலமுக்கு யாத்திரை போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவோட சீடர்களோடையும் புனிதர்களோடையும் தொடர்பு இருந்த ரோம் மாதிரி தலங்களுக்கு யாத்திரை போகிற வழக்கம் வந்தது. இந்துக்கள் கங்கை கரையில் இருக்கிற காசி, ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற வைஷ்ணோ தேவி, உத்தரகாண்டில் இருக்கிற கேதார்நாத் பத்ரிநாத், மகாராஷ்டிராவில் இருக்கிற ஷிர்தி, தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரம்னு இந்தியாவில் குறுக்கும் நெடுக்கும் போயிட்டு வராங்க. இந்திய எல்லையை தாண்டி கைலாஸ் மானசரோவர் மாதிரி இடத்துக்கெலாம் கூட போயிட்டு வராங்க. பௌத்தர்கள் கௌதம புத்தா பிறந்த இடமான லும்பினி, அவர் ஞான நிலை அடைஞ்ச கயா, முதல் முதல்ல சொற்பொழிவு கொடுத்த சார்நாத், நிர்வாணம் அடைஞ்ச குசினாரான்னு 4 இடங்களுக்கு புனித யாத்திரை போவாங்க. சீக்கியர்கள் பொற்கோயிலுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப தூரம் புனித யாத்திரை போகிறது அப்படிங்கிறது இந்தியாவில் பொதுவான ஒரு பழக்கமாக இருந்தது. அதுவும் காசியில் இருந்து போனால் சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிற நம்பிக்கைனால நிறைய வயசானவங்க காசிக்கு போகிற வழக்கம் இருந்தது. பண்டைய இந்தியா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரே தேசம் இல்லை. இருந்தாலும் ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசம் புனித யாத்திரை போயிட்டு வந்தாங்க. இதுக்கு எந்த தேசமும் அப்போது தடை விதிக்கலை. இந்த யாத்திரைகள் இந்தியாவில் பலவிதமான இன மக்களுக்கு நடுப்புற ஒரு கலாச்சார பரிமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. காலங்காலமாக மன்னர்களும் பொருள் இருந்த பெரிய வணிகர்களும் யாத்திரைகளுக்கு உதவி செய்யறது அவங்களோட கடமையாகவே கருதிட்டு வந்தாங்க. கிமு 3வது நூற்றாண்டில் மகத நாட்டு அரசர் அசோகர் நாடு முழுக்க சாலை போக்குவரத்தை ஏற்படுத்தினார். நிழலுக்காக சாலையோரத்தில் மரத்தை நட்டு அதை பாதுகாக்கவும் செஞ்சார். குளங்களை வெட்டி சுமை தாங்கி கல்லை நட்டார். அவர் சாலை போட்டதுக்கு அப்புறம்தான் சக்கர வண்டியெல்லாம் சீராக போக முடிஞ்சது. நடந்தே யாத்திரை போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சாலை ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து எல்லா பகுதிகள்லேருந்தும் இந்துக்கள் ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை வராங்க. இதே மாதிரி வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கும் யாத்திரை வராங்க. தைப்பூசம் போது தமிழ்நாட்டோட தென்பகுதியிலேருந்து பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க. கேரள சபரிமலைக்கு நோம்பிருந்து யாத்திரை செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் வடபகுதியிலேருந்து நடந்தே திருப்பதிக்கு போகிறாங்க. முன்னெல்லாம் புனித யாத்திரை போனவங்க கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் போயிட்டு வருவாங்க. அவங்க கடக்க வேண்டிய தூரம் அவ்வளோ. இன்னைக்கு அந்த தூரத்தை அரைநாளையே கடக்க முடியும். புனித யாத்திரைக்குன்னே மாநில அரசும் சுற்றுலாத்துறையும் தனி திட்டங்கள் அறிவிச்சிருக்கு. ஒரு யாத்திரை எடுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று நேத்தி கடன். இது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற கொடுக்கல் வாங்கல் இல்லை. ஆனால் வேண்டிக்கிட்ட விஷயம் நடக்க என்னால் முடிஞ்ச முயற்சி எல்லாத்தையும் நான் செய்கிறேன், இனிமே எல்லாம் உங்கள் கையில் விட்டுட்டேன் அப்படின்னு இறைவன் கிட்ட சரணடைகிற ஒரு முயற்சி. இதில் ரொம்ப தூரம் நடந்து போகிறது, மொட்டை அடிக்கிறது, காவடி தூக்குறதுன்னு எத்தனையோ முயற்சி எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு யாத்திரை போகும்போது நிறைய நேரம் நோம்பு இருந்து உடம்பையும் மனசையும் ஒருநிலைப்படுத்தி தயாராக வேண்டியது இருக்கு. ஒரு யாத்திரையில் நிறைய மௌனம் இருக்கும். இந்த மௌனம் எப்பவும் கஜகஜான்னு பேச வேண்டிய நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த யாத்திரை நிறையவே மாறி இருக்கு. பழனி மாதிரி மலைக்கு போகிறதுக்கு ரோப் கார் இருக்கு. எல்லா மலையிலையும் கோயில் வாசலுக்கே கொண்டு விட பஸ் இருக்கு. ஒரு காரை வச்சுட்டு 4-5 இடத்த ஒரே நாளில் சுற்றி பார்க்கவும் முடியுது. புனித யாத்திரைங்கிறது ஆன்மீக நம்பிக்கை சார்ந்தது. ஒரு புனித யாத்திரைக்கு எங்கே போகிறோங்கிற மாதிரியே எதுக்காக போகிறோம், எப்படி போகிறோங்கிறது முக்கியம் தானே.